வெல்கம் டு கண்ணா பின்னா சமையல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு 3 நிமிஷத்தில் முடிகிற மாதிரி ஒரு சைட் டிஷ் ரெசிபி செய்ய போகிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை. அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. வாங்க இந்த டிஷ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1 பாக்ஸ் மஷ்ரூம் தான் எடுத்திருக்கேன். இதில் எந்த விதமான மசாலாவும் அதிகமாக சேர்க்காமல் சட்டுன்னு எப்படி செய்யுதுங்கிறத காமிக்கிறேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 சின்ன சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது இல்லாமல் என்னென்னலாம் சேர்க்கணுங்கிறத நான் டிஷ்ஷு செய்யும் போதே காமிக்கிறேன். 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு தம்பருப்பு கருவேப்பிலை சேர்த்து நல்லா வெடிக்க விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்து வதக்க போகிறோம். இப்போ நம்ம இதில் மஷ்ரூமில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஷார்ட்டாக ஒரு 5 பாயிண்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை யங்காக வச்சுக்கிறதுக்கு, வயசானால் நம்ம முகத்தில் சுருக்கம் வரும் இல்லையா, அது வராமல் தடுக்கிறதுக்கு இந்த மஷ்ரூமை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம். 2nd வந்து எலும்புகளை வலுப்படுத்தும். 3rd மூளையை பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதாவது ஞாபக மறதிலாம் இருக்கு இல்லையா, அந்த ப்ராப்ளத்தெலாம் சரி பண்ணுறதுக்கும் இந்த மஷ்ரூம் வந்து நல்ல ஃபுட்டாகவே இருக்கும். 4th பார்த்தீங்கன்னா நம்ம இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணுது. லாஸ்ட்டாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புக்கு எனர்ஜியை கொடுக்கறது இந்த மஷ்ரூம் தான் அதிகமாக தருது. அதனால் மற்ற காய்கறிகளை சாப்பிட்றத விட இதை சாப்பிட்றது ரொம்பவே பெனிஃபிட் தான். நார்மலாக வெள்ளையாக இருக்க பொருளுக்கு சத்துக்கள் வந்து அதிகமாக இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த மஷ்ரூமில் ரொம்ப அதிகமான பெனிஃபிட்ஸ் இருக்குது. நான்வெஜில் இருக்க கொழுப்பு சத்தை விட இந்த மஷ்ரூமில் இருக்க கொழுப்பு சத்து நம்ம உடலுக்கு அதிகப்படியான எனர்ஜியை கொடுக்கும். இப்போ நான் என்ன பவுடர் சேர்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா 65 பவுடர் தான். நான் சொன்ன அந்த ஒரே மசாலா இது தாங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு 65 மசாலா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் உப்பு போட்டே உங்களுக்கு ஃப்ரை பண்ணதுனால இப்போ உப்பு சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா வெங்காயம் வதக்கும் போதே நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டேன். மஷ்ரூமில் வதக்கும் போதே தண்ணி விடுங்கிறதுனால நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. நீங்கள் கிரேவியாக செய்யறதா இருந்தால் மட்டும்தான் நீங்கள் தண்ணி சேர்க்குற மாதிரி வரும். மஷ்ரூம் வந்து 1-2 நிமிஷத்துலேயே நல்லாவே வெந்துடுச்சு. இப்போ தேவையான அளவு பெப்பர் தூவிட்டு சூடாக அதை பரிமாறுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி ட்ரையாக தான் செய்ய போகிறேன்றதால் தண்ணி எதுவும் சேர்க்காமல் எந்த அளவுக்கு அதை ட்ரை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ட்ரை பண்ணிட்டேன். அவ்வளோதாங்க, சுவையான மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே கொத்தமல்லி வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி தூவி சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரே ஒரு மசாலா பொடியை வச்சு 3 நிமிஷத்தில் சூப்பரான மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை செஞ்சாச்சு. நீங்களும் அதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.